இரண்டாவது முறையாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ள நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதில் தாமதம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. பிறகு அதை மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஆளுநர் அனுப்பினார். மீண்டும் இரண்டாவது முறையாக மசோதா இயற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நீட் தொடர்பாக. இந்த நிலையில் அட்டர்னி ஜெனரல் கருத்தை ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதாவை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் நடந்து கொள்ளும் முறை இன்றைய அரசியலமைப்புக்கு எதிரானது என முரசொலி நாளிதழில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரட்டை ஆட்சி முறை அமலில் இருப்பதைப் போல ஆளுநர்கள் செயல்பட முடியாது என்று முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குடியரசுத் தலைவரின் பணியை ஆளுநர் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் முரசொலியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் தாமதம் செய்வது அவர் வகிக்கும் பதவிக்கும் அவருக்கும் பெருமை சேர்க்காது என்று ஆளுநர் குறித்து முரசொலி இதழில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.